ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான ஒரு காரக்குழம்பும் பாவக்காய் வறுவலும் செய்யலாம் வாங்க. புளி கரைச்சி எடுத்துருக்கேன், அதோட அரை தக்காளி, மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வெந்த அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பரான காரக்குழம்பு ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈஸியான பாவக்காய் செய்யலாம் வாங்க. பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை எல்லாமே இருக்காது. இது மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி பாவக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள்.